உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்கள். உங்கள் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் ஆசிரியருடைய குரலாக பல மாதங்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே இன்று ஒரு ஆசிரியருடைய ஒரு விஷயம் பற்றி நாம் பேச இருக்கின்றோம். இந்த வருட 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்விலே தமிழ்நாட்டிலே நிறைய பள்ளிக்கூடங்களிலே, அரசு பள்ளிக்கூடங்களிலே நிறைய மாணவர்கள் பரீட்சை எழுத வரவில்லை, அவர்கள் தேர்வு கட்டணம் செலுத்தியிருந்தார்கள் என்பதை எல்லாம் நாம் அறிகிறோம். அதற்கு என்ன விஷயம், அதற்கு என்ன காரணம் என்று நாம் விசாரிக்கும் போது, ஆசிரியர்களை நிறைய மாணவர்களுக்கு தேர்வு கட்டணத்தை கட்டியிருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு அவர்கள் முழுமையாக தெரிவிக்காமல், அவர்கள் அழைத்து பேசாமல் அவர்களே அவர்கள் அந்த மாணவர்களுக்கு தேர்வு கட்டணத்தை செலுத்தியிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் ஏன் இந்த மாதிரியான ஒரு தவறை செய்தார்கள் என்பதை எல்லாம் நாம் அறிய முற்பட்டால் அதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதற்கெல்லாம் நான் போக விரும்பவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை ஆசிரியர்கள் செய்வது மிகவும் முறையற்றது. ஆசிரியர்கள் மாணவர்கள் வருகின்ற மாணவர்களுக்கு மட்டும்தான், முழுமையாக அவர்கள் வந்து பள்ளிக்கு வருகின்ற மாணவர்களுக்கு தான் அவர்கள் தேர்வு கட்டணத்தை செலுத்த வேண்டும். அப்படியே அந்த மாணவர்கள் தான் செலுத்த வேண்டும். இவர்களுக்கு பணம் இருக்கிறது என்பதற்காக இவர்களை செலுத்தி நிறைய மாணவர்கள் இங்கே படிக்கிறார்கள் என்பதை போல காட்டி, கடைசியில் அந்த கல்வித்துறை அமைச்சருக்கே ஒரு கெட்ட பெயரு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இதெல்லாம் யோசித்து இருக்கும் போது நான் சொல்வது, இந்த ஆசிரியருடைய வருகையை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள், முறையாக பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் முறையை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று பல முறை இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிவிட்டோம். ஆனால் அவர்கள் வந்து செவி மடுப்பது போலவே தெரியவில்லை. அவர்கள் எல்லாம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் தவிர, பேசிக்கான ஒரு விஷயங்களை கூட செய்ய தவறிய, அதை செய்ய இயலாத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருப்பதை கண்டும்போது நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். ஆசிரியருடைய வரையை நீங்கள் முழுமையாக நீங்கள் வந்து நீங்கள் அதை உறுதிப்படுத்துங்கள், பயோமெட்ரிக் முறையை பக்கத்தில் உள்ள மாநிலங்கள் எல்லாம் செயல்படுத்துகிறீர்கள், அதை கூட செயல்படுத்த முடியாத ஒரு பக்தில்லாத அரசாக நீங்கள் இருந்து கொண்டு பிறகு நீங்கள் வந்து இத்தனை மாணவர்கள் எக்ஸாம் எழுத வரவில்லை என்று சொல்வது எல்லாம் மிக மிக ஒரு வருத்தமான ஒரு காரியமாக இருக்கும். அதனால் நான் இந்த அரசாங்கத்தை நான் சொல்வது என்னவென்றால், ஆசிரியருடைய வருகையை நீங்கள் உறுதிப்படுத்த பயோமெட்ரிக் அட்டன்ஸ் முறையை கொண்டு வாருங்கள். ஆசிரியர்களை நீங்கள் முழுமையாக நீங்கள் அவர்களுடைய பணியை செய்ய நீங்கள் நிர்பந்தியுங்கள். அதற்கு பின்னால் நாம் அந்த அதனுடைய ஒரு வளர்ச்சியும் அதனுடைய வெளிப்பாடும் அதனுடைய விளைவும் நல்விளைவும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி, இந்த நேரத்திலே நான் தமிழ்நாடு அரசை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்வது, பயோமெட்ரிக் அட்டன்ஸ் முறையை ஆசிரியர்களுக்கு அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் நீங்கள் கொண்டு வாருங்கள். அது தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக பயோமெட்ரிக் அட்டன்ஸ் முறையை ஆசிரியர்களுக்கு நீங்கள் கொண்டு வாருங்கள், செயல்படுத்துங்கள். அதன் மூலம் இந்த பள்ளி அனைத்து பள்ளி மாணவர்களும் நம்ம சமுதாயமும் பயன்பெறும் என்று இந்த நேரத்திலே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.